பசங்களா, நாம மூணு பேரும் கீழ போய் பேசுவோம், வாங்க போலாமா? பிரக்யா, இந்த பசங்க யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேங்க, வாங்க போலாமா? யார் இந்த பசங்க? பிரக்யாவை ஏன் சித்தின்னு கூப்பிடுறாங்க? சித்தி, நீங்க எங்களை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஒருவேளை அவங்க பிரக்யா ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்கள பார்த்து இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணுமே. ஆனா பிரக்யா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கா? தனுதான் இந்த குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இவ இங்க இந்த பசங்களை கூட்டிட்டு வந்தது என்ன மாட்டி விடுறதுக்காக தான். நீ எங்க ஓடுற பொண்ணி? உனக்குதான் ரொம்ப பிடிக்கும்ல ஆக்ஷன். உன்னோட ஆக்டிங்க நீ காட்டாம எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? உனக்காக தானே இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீனியே நான் ரெடி பண்ணிருக்கேன். நீ இந்த மாதிரி போனா எப்படி சொல்லு? இந்த விரதத்தை இருந்தே தீருவன் நீ என்கிட்ட சவால் விட்டல. அபி கையால தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, அவன் கொடுத்தாதான் தண்ணி குடிப்பான்னு வேற சொன்ன. ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்கு தண்ணி காட்ட போறேன். ஏண்டா என்ன பகச்சுக்கிட்டோன்னு நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. இப்ப நீ பண்ணிருக்கிற இந்த வேலைக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்ப. பொன்னி பொன்னி பொன்னி, உனக்கு இன்னும் எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். இதுல வெற்றி எனக்கு மட்டும்தான். இதுல நான் அனுபவிக்க ஒண்ணும் இல்ல, நீதான் நிறைய அனுபவிக்க போற. ஆமா, என்கிட்ட நீ என்ன சொன்ன? அபி என்னைக்குமே எனக்கு சொந்தமாக மாட்டானா? அவனை விட்டுட்டு நான் போயிடணுமா? அப்படின்னா உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? அபியை உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறியா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அபி என்னைக்குமே யாருக்குமே சொந்தமாக முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் வந்தாலும் நிச்சயமா அபியை உன்னை நெருங்க நான் விடவே மாட்டேன். எவ்வளவு திமிரா பேசுற, பிரக்யா மாதிரியே உருவம் இருக்கிறதுனால நீ பிரக்யாவா ஆயிட முடியுமா? அபி மேல உனக்கு காதல் இருக்கா? எதுவும் நடக்காது. என்னை எந்த அளவு கலைய வச்சுட்ட நீ? அடிக்கடி சொல்லுவீ என் பசங்களை என் கண்ணில் காட்டு காட்டுன்னு. இதோ காட்டுறது, நான் உங்களை கூட்டிக்கிட்டே வந்துட்டேன். என்ன, டைமிங் தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. இப்போ நீ என்ன பண்ண போற பொண்ணி? இப்போ நீ இந்த பசங்களை சமாளிப்பியா இல்லை அபிய சமாளிப்பியா? இதெல்லாத்தையும் விட்டுட்டு உன் விரதத்தை முடிக்கிறதுக்கான வழியை பார்ப்பியா? வாங்க நம்ம போலாம். அபி, பிரக்யா ஏதாவது சொன்னால? அந்த பசங்க யாரு? அப்புறம் அவ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? இல்ல பாட்டி, அவ அப்புறமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னா. அது சரி, இதுக்கு முன்னாடி நீ எப்பாவது இந்த பசங்களை பாத்திருக்கியா? நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி. ஆமா சித்தி, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. அங்க பழம் இருக்குல்ல, அத போய் சாப்பிடுங்க போங்க. பொன்னி ப்ளீஸ் போனை எடு. நீ தேடிட்டு இருக்கிற உன் பசங்க கிடைச்சிட்டாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நீ இங்க வந்தா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆலியா தன்னவால நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் ஆன்சர் தி ஃபோன். நீ போன் எடு, ப்ளீஸ் போன் எடு, ப்ளீஸ் ஆன்சர் தி ஃபோன். ஹலோ ஹலோ பொன்னி, பொன்னி நான் பிரக்யா பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு. ஒரு ரெண்டு பசங்களும் கடிச்சிட்டாங்க, அவங்க ஏன் கிட்டதான் இருக்காங்க?
நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஆலியாவுக்கும் தனுவுக்கும் பதிலடி கொடுத்துடலாம். பசங்களுக்கு ஒண்ணு இல்ல, என்கிட்டதான் இருக்காங்க. ஹலோ பொன்னி, பொன்னி உனக்கு கேக்குது இல்ல? என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க, மூச்சு வாங்குங்க. பொன்னி கின்னின்னு யாரும் இங்க இல்ல. நீங்க யார் பேசுறது? இது பொன்னி போனாச்சே. பொன்னி, பொன்னி இப்ப எங்க இருக்கா? இந்த போன் எனக்கு கிடைச்சிருக்கு, இது என்னோடது. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீ வாய மூடுறியா? எவ்வளவு நல்ல போன் எனக்கு கிடைச்சிருக்கு. வா வா வா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பண்ணலாம்? நீங்க வந்திருக்க பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு? Have you lost your freaking mind? எவ்வளவு நேரமா உனக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கிறது, போனே எடுக்கல. எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னா அந்த இடத்துல நிக்கவும் இல்ல. நீ பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பொன்னி இந்த வீட்டு விட்டு துரத்திடலான்னு பாக்குறியா? லூசா தனு நீ. பொன்னியை இந்த வீட்டு விட்டு துரத்துனா அவ மட்டும் போறது கிடையாது, அவளோட சேர்ந்து நாம ரெண்டு பேரும் போ. என்ன வேணாலும் ஆகட்டும் ஆலியா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த பொன்னி அபிய நெருங்கறத என்னால பாக்க முடியாது. அந்த பொண்ணு யாரு, எங்கிருந்து வந்தா, அவளோட தகுதி என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். தனு, சீரியஸ்லி, யூ ஹேவ் லாஸ்ட் இட். அந்த பொண்ணியை பத்தின உண்மை அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுனா, இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனா என்ன நடக்கும்? அண்ணா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவானா? ஓ வெயிட் எ செகண்ட், நீ இப்படி ஒரு வேலை பண்ணி இருக்கிறதுனால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்று உனக்கு பாராட்டு விழா நடத்துவாங்களா? அவளோட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்திடுவாங்க. அந்த பொண்ணியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது யார் ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உன்னை இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. போ, போய் கோயம்புத்தூருக்கு போயிட்டு உன்னோட சீப் மாடலிங் பண்ணு. அப்படி நடந்தா கூட நான் கவலைப்பட மாட்டாளியா? என்ன இந்த வீட்டை விட்டு அப்படி துரத்துவானா? துரத்துட்டோம். ஆனா பொன்னிய மட்டும் நான் அவன் கூட இருக்க விட மாட்டேன். பொன்னிய எப்போ அவன் வாழ்க்கைய விட்டு அவன் துரத்துறானோ அந்த நிமிஷமே அவன் வாழ்க்கைக்குள்ள நான் போயிடுவேன். ஆலியா, நான் பழைய தனுவே இல்ல. என் கூட நீ இருக்கணும்னு நினைச்சனா இரு, இல்லைன்னா எல்லாரும் மாதிரி நீயும் என்னை விட்டு. நீங்களும் எல்லாரும் கூட சேர்ந்து கிட போங்க. போங்கண்ணா. வா போலாம். இப்ப கீழே போய் நடக்கிறத பாப்போம். இந்த சீனை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. தனு, நீ எங்கேயும் போக கூடாது. எனக்கு கொஞ்சம் யோசி. என்ன யோசிக்க இருக்காளியா? நீ என் கூட இருக்க தேவையில்லைன்னு கூட சொல்லிட்டேன். நான் இந்த வார்த்தையை சொல்ல கூட நீ தான் காரணம். Just listen to me, okay? Just calm down. நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம், ஓகே? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட. ஐடியா கிடைச்சிருச்சு தனு. நீ இப்பதானே சொன்ன நீ பழைய தனு இல்லைன்னு. ரொம்பவே மாறிட்டேன்னு சொன்னல, அந்த தனுவால ஒரு விஷயம் இப்ப பண்ண முடியும். நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நாம பிளேட் மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. This is the time to be the savior. I mean, இந்த வீட்டை காக்குறவங்களா நாம மாறணும். I mean, இந்த வீட்டுக்கு எதிரா நடக்கிறவங்கள துரத்தணும். என்ன சொல்ற நீ? காக்குறவங்க எதிரின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆலியா. Come with me. போன் எடுத்தது யாரு? பொன்னி ஒருவேளை போனை தொலைச்சிட்டாளா? இந்த போனை எடுத்தது யாரு? இப்ப நான் அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. அவ இப்ப இங்க இருக்கிறது ரொம்ப அவசியம். உண்மை என்னன்னு சொல்லு. இந்த பசங்க ரெண்டு பேரும் யாரு? உன்னை ஏன் சித்தின்னு கூப்பிடுறாங்க? பிரக்யா, நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்ன, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? உண்மை என்னன்னு சொல்லு. ஆமா பிரக்யா, சொல்லுமா. இந்த பசங்க யாரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அக்கா யாரும் கிடையாது, அவங்களுக்கு பசங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பாருமா, எங்க எல்லாருக்குமே டென்ஷனா இருக்கு. நீ இந்த பசங்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்க.
என்ன நடந்துட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லு. இந்த பசங்க யாரு? இவங்க சித்தி எதுக்காக எங்க ரெண்டு பேரையும் நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க சொல்லுமா பிரக்யா? நீங்க அவகிட்ட என்னதான் கேள்வி கேட்டாலும் அவளால ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படியே வாயை முடிக்கிட்டு தான் இருப்பா. அமைதியா இருந்தா அதுக்கு அர்த்தம் எஸ் தானே? இவ இப்ப நல்லா மாட்டிக்கிட்டா, அதான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களா? எதுக்கு குறுக்க வந்து நீ பேசிட்டு இருக்க? இது எங்களோட குடும்ப விஷயம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ நடுவுல பேச வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. நான் தான் பிரக்யா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அவ எங்களுக்கு பதில் சொல்லுவா. நீ தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காத. ரைட் பாட்டி, ஒருவேளை நீங்க பிரக்யாவை கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். ஆனா நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்கிற இவ பிரக்யாவே இல்ல, இவ வேற யாரும். கொஞ்ச நேரம் நீ வாயை மூடுறியா? பிரக்யாவை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தயவு செஞ்சு நீ வாயை மூடிட்டு அதான் உனக்கு நல்லது. இப்பதானே பாட்டி சொன்னாங்க, நானும் அதையே தான் சொல்றேன். ஸ்டே அவுட் ஆஃப் இட். சி அபி, ஐ நோ நீ என் மேல கோவமா இருக்க, அண்ட் உன் கூட பேசுற தகுதியை நான் இழந்துட்டேன்னு எனக்கு தெரியும். பட் பிளீஸ், கொஞ்ச நேரம் என் மேல கோவப்படாம நான் சொல்றதை கேளு, அப்பதான் உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். நீ இவ்வளவு உன் லைஃப் பார்ட்னரா, உன் ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தியா நினைக்கிறல, ஆனா இவ அப்படி இல்ல. இவ ஒரு ஃப்ராட், 420 ஏமாத்துக்காரி. ஏய், எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ உன் வாயை மூடவே மாட்டியா தனு? நீ இப்ப இவ்வளவு ஒரு பேரு சொன்ன இல்ல, அது அவளுக்கு இல்ல உனக்குதான் சரியா இருக்கும். மரியாதையா பேசு. இதுக்கப்புறம் நீ என்னோட பிரக்யாவை ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது? தனு இப்படி பேசிட்டு இருக்கான், ஆனா அக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. பிரக்யாக்காவை இப்படி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ என்ன சொல்லிட்டு இருக்காமா? நீ பிரக்யா இல்லன்னு சொல்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீயும் ஆலியாவும் தானே சேர்ந்து பிரக்யாவை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப எங்க கிட்ட வந்து இவ பிரக்யாவை இல்லன்னு சொல்ற? அபி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவ சொல்றத எதுவும் கேட்காத. இவளை நாம இந்த வீட்டுல ஏன் வச்சிருக்கான்னு கூட தெரியல. நம்ம பிரக்யா தான் இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருக்கான்னு சொன்னா, இல்லனா இவளை இங்க வச்சிருக்கவே மாட்டோம். கேக்குறல பிரக்யா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறல. நீதானே இவங்க ரெண்டு பேரையும் இங்க இருக்க சொன்ன. உன்னை பத்தி தான் தப்பா பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாம்புங்கன்னு சொன்னல, நீ இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பால் கொடுத்தாலும் சரி, அதுக்கு பதிலா இவங்க உன்னை கொத்த தான் செய்வாங்க. நீயே சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. ரெண்டு பேரையும் இழுத்து வச்சு ஒன்னு உட வேண்டியதானே, அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும், இவங்க விஷமும் இறங்கும். பொன்னி சித்தி, இவங்க எல்லாரும் ஏன் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல சேரன், இங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் பயப்படாம அங்க போய் உட்காருங்க, போங்க. Thank you.
நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. நானும் தனுவும் தான் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா இவ தான் பிரக்யானு எங்க ரெண்டு பேரையும் நம்ப வச்சா. எங்க ரெண்டு பேரைய இவ ஏமாத்தி இருக்கா. ஆனா நான் நிஜமா சொல்றேன், நாங்க இவளை முத முதல்ல பார்த்தப்ப இவ தான் பிரக்யான்னு நினைச்சோம். எங்க கன்ஃபியூஷனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. சோ நாங்க எங்க தப்ப திருத்திக்கலான்னு பாக்குறோம்னா இவளோட உண்மை என்னன்னு தெரிஞ்சா தானே எங்களோட தப்ப திருத்திக்க முடியும். இவளை பத்தின மொத்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லார் முன்னாடியும் சாட்சியோட இவ யாருன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க உண்மையை சொல்லலான்னு இருந்தோம்னா நீங்க யாருக்கு இவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அதுக்கெல்லாம் இவ லாயக்கே இல்ல. உங்க உண்மையான அன்புக்கு லாயக்கானவ அந்த பிரக்யா தான். இவ இல்லனா பிரக்யா மாதிரி இருக்கிற டூப்ளிகேட். இந்த உண்மையை தான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். இவ சரியான ஏமாத்துக்காரி. நம்ம எல்லாரையும் ஏமாத்தியா. இவ பிரக்யாவா இல்லையாங்கிற சர்டிபிகேட்ட நீ ஒன்னும் கொடுக்க தேவையில்ல. ஆக்சுவலா இவ கிடையாது, இந்த விளையாட்டை நீங்க விளையாடுறீங்க. உங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதுமே. நீங்க ஒரு புது டிராமா ஆரம்பிச்சு எல்லாரையும் டென்ஷன் ஆக்க வேண்டியது. இது பாரு, என்னோட கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால பிளீஸ் வாய துறக்காது. நான் பிரக்யா கிட்ட மட்டும்தான் பேசுறேன். பிரக்யா, நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. இந்த பசங்க யாரு, ஏன் உன்னை சித்தின்னு கூப்பிடுறாங்க? பிரக்யா, நீ வாய திறக்காத வரைக்கும் இவங்க வாய மூட மாட்டாங்க. பிளீஸ் ஏதாவது சொல்லு. அது என்னன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன சொல்றது? நான் பதில் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீ ஏன் இப்படி தடுமாறுற பிரக்யா? நாங்க சொல்றது பொய்னா அப்ப நீ சொல்றது உண்மைல்ல? உண்மை சொல்றவங்க ஏன் இப்படி தடுமாறணும்? இவ தடுமாறல, பதட்டப்படுற தானு. இப்ப மாட்டிக்கிட்டோம், என்ன சொல்லி இதுல இருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கா தானு? வாய மூடுறியா? பிரக்யா பிளீஸ், நீ இப்படி இப்படி வாய மூடிட்டு இருக்காத. பிரக்யா பிளீஸ், உண்மை என்னன்னு சொல்லு. இந்த பசங்க யாருன்னு சொல்லு பிரக்யா. பிரக்யா, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இவங்க ரெண்டு பேரும் உன்னை மாட்டி விட பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா நீ ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்க? நீ ஏன் வாய மூடிக்கிட்டு சைலண்டா இருக்கன்னு எனக்கு முதல்ல சொல்லு. நீ எதுக்காவது பயப்படுறியா? எதுவா இருந்தாலும் சொல்லு பிரக்யா. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா நீ இப்படி பேசாம இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பிரக்யா. Say something, damn it. இங்க பாருங்க, நான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா இப்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. இவ உண்மை சொல்றதுக்காக டைம் கேட்கலனா, இவளை காப்பாத்திக்கிறதுக்காக டைம் கேட்கிறா, உண்மைய மறைக்கிறதுக்காக டைம் கேட்கிறா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரக்யா உண்மைய மட்டும்தான் பேசுவானு. அப்படி உண்மையை பேசுற பிரக்யாவா இருந்தா எதுக்காக இவ்வளவு நேரம் இவ வாய மூடிட்டு இருக்கணும்? அதையும் நானே சொல்றேன், இவ பிரக்யா இல்லங்கிறதுனாலதான் வாய மூடிட்டு இருக்கா. இவ பிரக்யா உருவுல இருக்கிற யாரோ ஒரு
இந்த ஆலியாவும் தனுவும் என்ன பண்ணலான்னு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருங்கிற உண்மையை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல இவங்களும் மாட்டிக்குவாங்களே. இல்ல, இவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க. அது எதுவா இருந்தாலும் நான் இவங்களை தடுத்தே ஆகணும். ஆனா எப்படி? இவங்க சொல்றது எல்லாமே பொய்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையே.